ஓம் சாந்தி. 14/7/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்திற்கும் அமைதியை அளித்தல் ஒரே ஒரு பாபாவின் கடமையாகும். ஆகையால்தான் ஓ சாந்தி தேவா என கூறுகிறார்கள். எனவே பரிசும் ஒரு பாபாவிற்குத்தான் கிடைக்க வேண்டும். கேள்வி: எப்படிப்பட்ட குழந்தைகள் பாபாவை முழுமையாக பின்பற்றுவார்கள்? பதில்: யார் பாபாவிற்கு சமமாக தூய்மையாகிறார்களோ அவர்களே முழுமையாக பின்பற்ற முடியும். யார் பக்குவமான மணப்பெண்கள் ஆகிறார்களோ அவர்களே மணவாளனாகிய என்னை பின்பற்ற முடியும். இப்படிப்பட்ட மணப்பெண்களைத்தான் நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன். ஆகவே சாஸ்திரங்களில் பசுவின் வாலை பிடித்து கொண்டு கடந்து சென்று விடலாம் என காண்பித்திருக்கிறார்கள். இங்கே இப்போது பசுவோ அல்லது வாலின் விஷயமோ கிடையாது. பாடல்: நீங்கள் அன்பு கடல். ஓம் சாந்தி. பாப் தாதா இருவரும் இருக்கிறார்கள் அல்லவா? இப்போது ஆத்மாக்களின் தந்தை சிவ பாபா என குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நான் பத்தித்த பாவன், நான் நிராக்கார் என்பது கூட உங்களுக்கு தெரியும். நீங்களும் கூட நிராக்காரமானவர்கள், சாந்தி சுரூபமானவர். நிராக்கார தந்தையும் சாந்த சுரூபமாக இருக்கிறார். ஆத்மாவும் சாந்த சுரூபமாக இருக்கிறது. ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தியாகும். உங்களுடைய இருப்பிடம் சாந்தி தாமமாகும். யாகம் போன்றவர்களை படைக்கும் போது சாந்தி தேவா, அதாவது அமைதியை அளிப்பவரே என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அமைதியின் கடல் அந்த பரமாத்மா ஆவார். முழு உலகிற்கும் அமைதியை அளிப்பவர் அந்த தந்தையே ஆவார். அனைத்து சாஸ்திரங்களின் தாய் சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதை என நீங்கள் அறிகிறீர்கள். சிரேஷ்டமாவதற்காக ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. இப்போது கீதையை பத்தீத்த பாவனே என்று கூற முடியாது. இப்ப இருக்கக்கூடிய கீதையை பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான கீதையாகும். குழந்தைகளே, இந்த கீதையின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையானவர்களாக ஆவீர்கள். கீதையின் பகவானைத்தான் பத்தீத்த பாவனன் என்கிறார்கள். இதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கீதை என்பது ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தினுடைய சாஸ்திரமாகும். கீதையின் நேரத்தில் மிக பெரிய மகாபாரத போர் நடந்தது. அதன் மூலமாக அனைத்து விதமான அதர்மங்கள் அழிந்து ஒரு தர்மம் ஸ்தாபனையாகியிருந்தது. தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் என கீதையை சொல்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மா தான் வந்து பிரம்மாவின் மூலமாக இந்த அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறார், ஒரே ஒரு கீதையில்தான் ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற சாஸ்திரங்களில் ஸ்ரீமத் என்று எழுதப்படவில்லை. ஸ்ரீமத் இஸ்லாம் அல்லது ஸ்ரீமத் பௌத்த சாஸ்திரம் என்று பாடப்படவில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்றுதான். அதிலிருந்து எந்த தர்மம் ஸ்தாபனையாகியது, அதாவது தேவதா தர்மம் ஸ்தாபனையாயிருந்தது. பாபாவிற்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது. அன்பு கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், சக்தி கடல் என்று இந்த பாட்டிலும் கூட நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள். அன்பு கடலே, இப்படி இந்த பாட்டையும் கூட கேட்டீர்கள். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாவார். அனைவருக்கும் சுகம் சாந்தி அளிப்பவராவார். அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகத்தரக்கூடியவராவார்.
மிகவும் அன்பானவர் இல்லையா? அவரை விட அன்பான விஷயம் வேறு எதுவும் இல்லை. எந்த தந்தை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றாரோ அவர் நிச்சயமாக அன்பாக இருப்பார் அல்லவா? அவர் எல்லையற்ற தந்தையாவார். குழந்தைகளே, என்னிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது அல்லவா என்று கூறுகிறார். நீங்கள் பிகே இப்போது சிவ பாபாவை பின்பற்ற வேண்டும் என அறிகிறீர்கள். என்னை நினைத்தால் நான் தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்வேன் என தந்தை உறுதியளிக்கிறார். வேறு எந்த வழியும் இல்லை. பத்தீத்த பாவனா என்கிறார்கள். அல்லது இப்படி சொல்லும்பொழுது அனைவருடைய பார்வையும் மேலே செல்கிறது. அல்லது தண்ணீரின் பக்கம் பார்க்கிறார்களா என்ன? பத்தீத்த பாவனா என்று அழைக்கும் பொழுது அனைவருடைய பார்வை மேலே செல்கிறதா இல்லை தண்ணீரின் பக்கம் செல்கிறதா? கங்கை பத்தீத்த பாவனை கிடையாது. இது கடலில் இருந்து வந்த நதிகளாகும். நீங்கள் தூய்மையாக வேண்டும், என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் என்னுடன் செல்ல முடியும் என்று தந்தை கூறுகிறார். நாடகத்தின்படி என்னுடைய குழந்தைகள் மிகவும் துக்கத்தில் இருக்கும் பொழுது ஆஸ்தியை அளிப்பதற்காக நான் வருகிறேன். பாபா ஞானக்கடல் சுகக்கடல் ஆவார். குழந்தைகளுக்கு ஆஸ்தியை அளித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் பின்பற்றுங்கள் என்று. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய நான் ஆத்மா சகோதரன் சகோதரன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் அன்போடு இருக்க வேண்டும். பாபா எப்படி அன்பிலும் அன்பானவராக இருக்கிறாரோ அப்படியே அன்பானவராக மாற வேண்டும். இரண்டாவது, பாபாவிற்கு சமமாக தூய்மையாக பாபாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். பாபாவுடன் திரும்ப மீண்டும் சாந்தி தாமத்திற்கு செல்ல அவசியம் தூய்மையாக வேண்டும். வரதானம் நினைவின் ஆதாரத்தின் மூலம் மாயாவின் சேற்றிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம், எத்தகைய ஒரு பிரச்சனை முன்னால் வந்தாலும் அதை பாபாவிடம் விட்டுவிடுங்கள். இதயபூர்வமான அன்புடன் பாபா என்று சொல்லுங்கள். அப்போது பிரச்சனை முடிந்து போகும். பாபா என்ற இந்த சொல்லை உள்ளபூர்வமாக சொல்வதுதான் மாயாஜாலமாகும். மாயா முதன் முதலில் பாபாவைத்தான் மறக்க செய்யும். அதனால் இந்த விஷயத்தின் மீது மட்டும் கவனம் கொடுத்தீர்கள் என்றால் தாமரை மலருக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்வீர்கள். நினைவின் ஆதாரத்தில் மாயாவின் பிரச்சனைகள் என்ற சேற்றிலிருந்து சதா விடுபட்டவர்களாக இருப்பீர்கள். ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பத்தில் வரமாட்டீர்கள். சதா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனநிலை மட்டுமே இருக்கும். ஸ்லோகன், முழுமையான தூய்மையின் தாரணை அல்லது தர்மத்தை வாழ்க்கையின் நடைமுறையில் கொண்டு வருபவர்தான் மகான் ஆத்மா ஆவார். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.